We'll be right back. ஓய்வு நாளான பின்பு மகதிரேனா மரியாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாலும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறத கண்டார்கள் அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெளிந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுரனிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்குச் சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்றான் நடுக்கமும் திகிலும் அவர்களைப் பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள் அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது மார்க்கு பதினாறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றிலிருந்து எட்டு வரையுள்ள வசனங்கள் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றிலிருந்து எட்டு வரையுள்ள வசனங்கள் தூதனுடைய செய்தி வேதத்திலெல்லாம் நான் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய குறிப்பிட்ட செய்தியை வந்து தெரிவித்தல் வந்து மனிதகுலத்துக்கு கொடுக்கும்படியாக தூதர்களை பயன்படுத்துறது என்று நமக்கு தெரியும் உதாரணத்துக்காக சோதோமனுடைய அந்த லோத்தை லோத்துக்கு சோதோமனுடைய அழிவை குறித்து அல்லது அழிதலை குறித்து ஒரு செய்தி வந்து அதிகாரமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டுமல்ல நியாயாதிபதிகள் பத் பதிமூணாம் அதிகாரத்தில் இந்த சாம்சன் சிம்சோனுடைய பிறப்பை குறித்து அங்கே ஒரு தெரிவித்தல் இருந்தது தூதனால் லூக்கா ஒன்றில் யோவான் ஸ்நாபகனுடைய பிறப்பை குறித்தும் ஒரு தூதன் தான் வந்து அந்த செய்தியை தெரிவித்தது லூகா ஒன்று பதினொன்னில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை குறித்தும் தூதன் தான் வந்து தெரிவித்தது லூகா ரெண்டு எட்டுலேருந்து பதினாலு வரைக்கும் ஏசு கிறிஸ்து பிறந்ததையும் வந்து ஒரு தான் வந்து தெரிவித்தது தேவன் தூதர்களை பயன்படுத்தி மனுஷகுலத்துக்கு தெரிவிக்க தெரிவிக்கிற ஒரு காரியம் இங்கே ஒரு மிக்க முக்கியமான ஒரு செய்தியை வந்து தேவன் தூதர்கள் மூலம் தூதன் மூலம் அறிவித்தார் என்றுதான் இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்கிறது வேதன் நம்ம படிக்கும் பொழுது தூதர்களுக்கு வந்து ஓ அணு நம்மளுடைய நாளை பேச்சு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஓயாமல் அங்கே வேலை இருக்கிறது என்று நம்மளுக்கு தெரியும் அது மட்டுமல்ல நம்மளுடைய பகுதியில் இந்த தூதன் வந்து ஒரு பெரிய செய்தியை தெரிவித்தார் அது இந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த தெரிவித்தல் வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது வந்து குறிப்பிட்ட செய்தியாக காணப்படுகிறது இந்த தூதன் வந்து என்ன அந்த அன்றை காலையில் சொன்னது என்பதை பொறுத்து ஒரு சில காரியங்கள் நாம் வந்து பார்ப்போம் அந்த உயிர்ப்பு நாயர் காலையில் அவர் வந்து அதிகாலையில் வந்து எல்லாம் வந்து மாற்றப்படுகிற ஒரு காரியம் அங்கே நிகழ்ந்தது ஒரு குறிப்பிட்ட தூதன் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு செய்தியை வந்து அங்கே தெரிவித்தார் என்றுதான் இது நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த உயர்நிலையான ஒரு செய்தியாக அது காணப்பட்டது இன்றைக்கும் கூட ஒரு சில நிமிடங்கள் இந்த தூதன் கொடுத்த செய்தி என்ன என்று நாம் வந்து பார்க்க போகிறோம் இதனுடைய சந்தர்ப்பத்தை நாம் பார்த்தால் ஒரு ஒரு கூட்டம் பெண்மணிகள் அவர் வந்து ஹிரதயத்தில் வந்து பெரிய பயத்துடன் அச்சத்துடன் அவர் வந்து இந்த கல்லறை பகுதியாக வந்து கொண்டிருந்தார் வெடி வெடிக்காலையில் சொன்னால் வந்து இருட்டு இருக்குது அந்த வெளிச்சம் அதிகமாக இல்லை அந்த அந்த இருட்டு நிறைந்த நேரத்தில் அந்த வீதியில் எருசலேமின் வீதியிலே அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலை வேளையில் இந்த பெண்மணிகளுடைய கூட்டம் வந்து நடந்து கொண்டிருந்தது அவர் வந்து மெஸ்ஸியா என்று நினைத்திருந்த ஒரு நபருடைய கல்லறைக்கு தான் அவர் சென்று கொண்டிருந்தது இவர் வந்து இவரை இவருக்கு இவரை பின்பற்றும்படியாக எல்லாத்தையும் விட்டு இவரை பின்பற்றி கொண்டிருந்த ஒரு கூட்டம்தான் இந்த கல்லறை பார்த்து போய்கொண்டிருந்தது என்னிடத்தில் எல்லாம் வந்து உயிர் பெறுவார் என்று வார்த்தத்தம் செஞ்ச அந்த நபருடைய கல்லறைக்கு தான் இவர் வந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்போல் அவர் மறித்தவனாய் அவர் கல்லறைக்குள்ளை அவருடைய சரளத்தை வைத்திருக்கிறார் உண்மையாக நம்ம பார்த்தால் அவர் வந்து ரொம்ப குழப்பத்திலையும் அவமானம் நிறைந்தும் இருக்கிற ஒரு கூட்டம் பெண்மணிதான் வந்து பெண்மணிகள் தான் அங்கே போய் கொண்டிருக்கிற ஸ்திரீகள் அவர் வந்து அந்த கல்லறைக்கு பக்கமாய் அவர் வந்தார் அவருடைய பெரிய ஒரு ஆவல் என்னவென்றால் ஒரு கவலை என்னவென்றால் யார் அந்த பெரிய கல்லை வந்து அதனுடைய கல்லறையிலிருந்து நீக்கும் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு சந்தேகம் அவருக்கு எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியம் நாம் வந்து பார்க்க வேண்டும் அவர் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே கல் அங்கிருந்து மாறினது என்று நமக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியவில்லை அப்போ தேவன் எப்படி செயல்படுகிறார் என்ற காரியம் அது நமக்கு நன்றாக எடுத்து சொல்கிறது அந்த கல்லு எப்படி நீக்கும் யார் நமக்காக அதை வந்து உதவி செய்யும் என்று அவர் வந்து கவலைப்பெற்று கொண்டிருந்தது இந்த நபர்கள் அப்போ என்ன தெரியுமா இந்த அடக்கத்தினுடைய அந்த முழுசான சடங்குகளை பூர்த்தியாக்கும்படி அந்த சுகந்த எல்லாம் வந்து பூசும்படிக்காக இந்த பெண்மணிகள் போய்கொண்டு இருந்தது இவர் வந்து இந்த நூற்றுக்கணக்கான கிலோ வெயிட் உள்ள வெயிட்டுள்ள எல்லாம் எடுத்து தான் அங்கே நடந்து போய்கொண்டிருந்தது எப்படி இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா அவர் வந்து அந்த அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து முன்னே சென்று கொண்டிருந்தார் அவருடைய நோக்கத்துக்காக அவர் சென்று கொண்டிருந்தார் அப்போ ஏசு கிறிஸ்தனுடைய சரீரம் வந்து அது அடக்கம் பண்ணும்படி அது போர் பூர்ணமாக வந்து அதனுடைய சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் முடிக்க வேண்டும் அவர் வந்து கல்லறைகள் வந்தபோது அவர் வந்து ஆச்சரியப்பட்டே தெரியுமா அந்த கல் அங்கிருந்து நீக்கப்பட்டது இந்த ரோம அதிகாரிகள் அங்கே வந்து என்ன தெரியுமா அவர் வந்து இந்த கல்லறை பகுதியில் வந்து செத்த படம் மாதிரி அங்கே வந்து தூங்கி கொண்டிருந்தது இது இவர் பார்த்த உடனே அவர் வந்து கல்லறைக்குள்ளே ஓடி உள்ள பார்த்து உடனே ஏசு கிறிஸ்து அங்கேருந்து போய்விட்டார் ஏசு கிறிஸ்துவ அங்கே இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு வந்தது அந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஏசு கிறிஸ்துருடைய சரீரத்தை அங்கே சடலத்தை அங்கே காண ஆனால் பயங்கரமாக வந்து பயம் அவருக்கு நேரிட்டது காரணம் என்ன தெரியுமா அவர் என்ன பயந்தது இந்த யூத அதிகாரிகளும் இந்த ரோம அதிகாரிகளும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏசு கிறிஸ்துருடைய சரீரம் வந்து எப்படியாவது மாற்றி இருக்கும் குற்றச்சாட்டு சொல்லும் என்று இவர்கள் பயந்திருக்கலாம் அது மட்டுமல்ல இந்த சடலத்தை வந்து பயன்படுத்தும்படியாக திருடர்கள் வந்து கொண்டு போயிருக்கலாம் இப்படியெல்லாம் அவருடைய மனசில் இப்பேற்பட்ட சிந்தனைகள் கடந்து சென்றது ஆனால் எப்படி இருந்தாலும் அவர் வந்து என்ன தெரியுமா அவருடைய அந்த நம்பிக்கை வந்து ஒரு குறுகிய நேரத்துக்கு தான் இருந்தது ஏன்னா அவரால் இது புரிந்து கொள்ள முடியலை ஆனால் அந்த சந்தேகம் உடனடியாக தீர்த்து விட்டது அதில் ஒரு 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 ஸ்திரீ அந்த கல்லுக்கு மேல் ஒரு வாலிபன் உட்கார்றதை பார்த்து அவர் அந்த ஒரு வாலிபன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார் மொத்தம் இருபத்தெட்டாம் அதிகாரம் அவருடைய ரெண்டிலிருந்து மூணு வருல வசனங்கள் ஆனால் அந்த மனிதனை பார்த்த உடனே அந்த வாலிபனை பார்த்த உடனே அவர் வந்து பயம் அதிகரித்தது ஆனால் அந்த வாலிபன் வந்து அவரத்தில் பேச ஆரம்பிச்சு ஏன்னா சரிம்மா அவர் வந்து என்ன அது வல்லமையுள்ள ஒரு நம்பிக்கையார்ந்த ஒரு செய்தியை வந்து அவர் கொடுக்குறார் அந்த காலை வேளையில் அது என்ன சொன்னேன் தெரியுமா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னது அப்போ இந்த செய்தி என்னவென்று பார்க்கும் இந்த செய்தி சமாதானத்தின் செய்தியாக இருந்தது பயப்படாதே என்று அப்போ இந்த இந்த ஸ்திரீகளுடைய பயம் வந்து அந்த தூதன் பார்த்து அவரோடு பேச தொடங்கினார் முதல் வார்த்தை என்ன தெரியுமா அவர் வார்த்தையில் வந்து சமாதானம் என்றுதான் இயேசு கிறிஸ்தும் ஜனங்களோடு அவர் வந்து செயல்படுவது இப்படி தான் அவருக்கு சமாதானத்தை கொடுத்து தான் ரெண்டு மூத்தி ஒன்று ஏழு ஆனால் இந்த உயிர்த்தெழு உயர்த்தெழுதல் வந்து சமாதானத்தின் செய்தி என்று தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் வந்து அந்த உயர்த்தெழுதலின் செய்தி வந்து என்ன தெரியுமா அது வந்து சமாதானத்தை ஹதயங்களுக்கு அழிக்கிற ஒரு அழிக்கிற ஒரு செய்தியாக காணப்படுகிறது அவர்கள் நம்பிக்கை வைக்கிற நபர்களுக்கு சமாதானத்தின் செய்தியாக அது காணப்படுகிறது இந்த உயிர்த்தெழுதல் இந்த சமாதானத்தை கொடுக்கும் என்பதற்கு எங்கெல்லாம் நமக்கு சமாதானம் கிடைக்கும் என்பதெல்லாம் கொஞ்சம் நாம் பார்ப்போம் ரெட்சிப்பில் நமக்கு சமாதானம் உண்டு எப்ராயர் ஏழு இருபத்தி அஞ்சு மரணத்தில் நமக்கு சமாதானம் உண்டு யோவான் பதினொன்று இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு வரைக்கும் நித்தியத்தில் நமக்கு சமாதானம் உண்டு யோவான் பதினாலு ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும் யோவான் இந்த மகத்துவம் நடந்த கர்த்தரை வந்து அவர் வந்து பார்த்தார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதிமூணில் பதினெட்டு வரைக்கும் அவர் வந்து உயிரோடு தன்னுடைய பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய அந்த இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வாழ்க்கையே வந்து சமாதானம் நிறைந்தது இந்த உயிர்த்தெழுதல் நாள் என்று யோவான் பதினாலு பதினாறுலேருந்து பதினெட்டு வரையில வசனங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் அல்ல உங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் இந்த காரியம் வந்து என்னுடைய ஹதயத்தில் வந்து சரியான ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு சமாதானத்தையும் தருகிறது என்றுதான் முக்கியமான ஒரு காரியம் அது மட்டுமல்ல இது வல்லமையுள்ள ஒரு ஒரு சமாதானம் அவர் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து முதல் மருந்து உயிர்த்தெழுவது உயர்த்தெழுது லாசர் யோவான் யோகான் பதினொன்றில் நைனில் அந்த விதவியனுடைய குமாரன் உயர்த்தெழுந்தார் லூக்கா ஏழில் யாயு என்ன குமாரதி உயர்த்தெழுந்தார் மார்க் அஞ்சில் ஆனால் இவர்தான் வந்து மரணத்திலிருந்து ஒருபோதும் இன்னொரு மரணம் வந்து யாரையும் வந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தில் ஏற்படுத்தாது என்ற முறையில் இவர்தான் முதலாவதாக உயர்த்தெழுந்தது அதெல்லாம் வந்தேன்னு தெரியுமா மற்றதெல்லாம் வந்து என்ன ஏசு கிறிஸ்துவனுடைய இந்த உயர்த்தின் அடிப்படையில் இருந்த ஒரு காரியம்தான் என்று நாம் பார்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவோடைய உயர்தெழுதல்தான் உண்மையான உயர்த்தெழுதல் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த மரணத்தை வந்து வெற்றி வெற்றிகரமாக அது அதை வந்து தோல் அடை வைத்தார் ஏசு கிறிஸ்து அவர் என்ன தெரியுமா அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவரை அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா நபர்களுக்கும் இந்த உயர்த்தெழுதலின் வல்லமை அவர் வந்து என்பதில் சந்தேகமே கிடையாது அந்த இரட்சிப்பினுடைய அதே நேரத்தில் அவருடைய உயர்த்தெழுதல் நமக்கும் அவரோடு சேர்ந்து வாழும்படிக்கு அவர் நமக்கு அழிக்கிறார் என்று ரோமர் ஆறு எட்டில் ரெண்டி மூத்தி ரெண்டு பதினொன்றில் அப்போ சொன்னால் இப்போது நமக்கு எடுத்து சொல்கிறார் இதான் வந்து ஏராளமான ஜீவன் கொடுக்கும்படிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது யோவான் பத்து பத்தில் இதெல்லாம் உயர்த்தெழுதலும் அது வல்லமையுள்ள அந்த உயர்த்தெழுதல் எப்படி நாம் வந்து பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்த நபர்கள் முதல்ல வந்து உயர்த்திழுவார் என்று வேதம் சொல்லுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த பரிசுத்தவன்கள் எல்லாம் வந்து அதாவது மருத்துவரில் இருந்து உயர்த்தெழுந்து அவர் மகிமைப்பட்டு ஏசு கிறிஸ்தோடு கூட நிரந்தரமாக வாழப்போகிற ஒரு காரியத்தை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்றது சிலவணிக்க நாலு பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அந்த இதில் வந்து என்ன தெரியுமா அந்த நியாயமான ஒரு காரியம் நமக்கு வந்து ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டது தேவனுடைய பிள்ளைகள் வந்து சுற்றில் சுற்றுப்புறத்தை நம்ம பார்த்தா ஏசு கிறிஸ்து வந்த இந்த கர்த்தர் வந்து மற்ற நபர்களை ரட்சிக்கிற வேலை வந்து இழந்து போன நபர்களை ரட்சிக்கிற வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நபர்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொண்டிருக்கிறது அவரை மீட்டு கொண்டிருக்கிறது என்ற காரியம் அது எதனாலே இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தனாலே என்ற உண்மையான காரியம்தான் இயேசு கிறிஸ்துவ தெரியுமா நமக்கு சுற்றிலும் அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற காரியம் நாம் வந்து மறக்கக்கூடாது மீட்கப்பட்ட ஒவ்வொரு பாவையும் அவருடைய சாட்சியம் என்ன என்று சொன்னால் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சாட்சியம்தான் அது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை இந்த உயர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழிக்கிறார் அழிக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மன மறித்த மனிதனுக்கு வல்லமை இருக்காது ஒரு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு ஒரு தன்மையும் இருக்காது ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள கர்த்தருக்கு அவர் வந்து ஆச்சரியமாக தெய்வாற்புதமாக இந்த நாசமாய் அழிந்து போன இந்த வாழ்க்கையை வந்து அவர் வந்து உயிர் கொடுத்து அந்த நித்தியமான ஜீவன் கொடுத்து அவரை முன்னே பரலோகத்தில் கொண்டு செல்ல முடியும் என்று ஒன்று குறிந்தர் அஞ்சு பதினேழில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த செய்தி வந்து சமாதானத்தினுடைய வல்லமையுடைய செய்தி மட்டுமல்ல இது வந்து நிகழக்கூடிய ஒரு செய்தி கூட இது சொன்னது சும்மா இல்லை அது நிகழக்கூடிய ஒரு செய்தி என்று என்ன தெரியுமா அவர் இங்கே இல்லை கிறிஸ்து உயர்த்தெழுந்த உடனே மன் மருத்துவர்களிலிருந்து உயர்த்தழுந்த உடனே அவர் வந்து என்ன தெரியுமா அவர் வந்து அங்கிருந்து போய்விட்டார் அவர் வந்து ஒரு சில காரியங்கள் செய்கிறதுல வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார் அவர் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாவியான மக்தளுன்னா மரியாளுக்கு வந்து அவர் வந்து காட்சி அளிக்கிறார் யோவான் நிறுவது பதினொன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அங்கே இயேசுக்கு சொல்கிறது நீ என்ன தொடாதேன்னு சொன்னால் இல்லை நிறைய நபர்கள் நினைக்கிறேன் தெரியுமா உயர்த்திந்த இயேசு கிறிஸ்துவை மக்களில் மீறி தொட்டால் வந்து அசுத்தமாகிடும் வரலோகத்தில் போயிட்டு வரணும் அப்படின்னு அதெல்லாம் அங்கே கிறிஸ்து சொல்கிறது நீ என்ன என்னை வந்து வணங்கி என்னை தொடாதேன்னு என்று சொன்னால் வந்து நீ கூட வந்து நிற்காத நீ போய் உனக்கு வந்து பெரிய ஒரு ஊழியம் ஒரு ஒரு செய்தி நான் கொடுத்துருக்கிறது அது வந்து சீஷர்களிடத்துல நீங்கள் வந்து போய் நீ நீ வந்து போய் சொல்ல வேண்டும் சொல்லி அப்போது ஏசு கிறிஸ்து உயர்த்தெழுந்து முதல் அவர் காட்சி அடித்தது இந்த பிசாசுக்களை விரட்டினா அந்த ம மழை தான் ஒரு பெண்ணுக்கு தான் அது பாவியாயிருந்த ஒரு பெண்ணுக்கு தான் அது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இது சீஷ்டருக்கல்ல பேதருக்கோ யோகானுக்கோ அல்ல இந்த மக்தான மக்தாங்க மறியாளுக்கு ஒரு செய்தி அவர் கொடுத்தார் அந்த செய்தியை வந்து இந்த மறியால் வந்து எடுத்து சீஷர்களுக்கு கொடுக்க வேண்டும் நேரத்தை வந்து வீணாக்காமல் திடீரென்று போய் நீ சொல்ல வேண்டும் என்றுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் நமக்கு மகா பிரதான ஆசியாரின் இயேசு கிறிஸ்து என்ற முறையில் அவர் வந்தானே தெரியுமா அவர் வந்து அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளை மீட்கும்படியாக உலகத்தின் பாவத்துக்கு பரிகாரியாக அவர் கல்வாரி சிலவர்களை மறித்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஏசு கிறிஸ்து அந்த காலையில் செஞ்சதுன்னு தெரியுமா அவர் கல்லறையிலிருந்து விட்டு விலகி போனார் எபிராயிரம் ஒன்பது ஆறிலிருந்து பதினொன்று வரைக்கும் அப்போ என்ன தெரியுமா பரலோகத்தில் வந்து பிதாவாகிய தேவன் அனுப்பின அந்த காரியத்தை கரெக்டாக அவர் நிறைவேற்றி சிலுவையில் வந்து எல்லா பாபிகளுக்காக உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்குமாக அவர் மறுத்தார் என்ற ஒரு காரியம்தான் இந்த உயர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடைய இந்த அந்த ஊழியம் அது முடிந்து விட்டது எப்ராயிரம் பத்து பன்னெண்டுலே ஆனாலும் வந்தேன்னு தெரியுமா இயேசு கிறிஸ்து இந்த காரிய வேளையிலேயும் வந்து அவர் வந்து உயிரோடு இருக்கிறார் அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் வந்து ஜனங்களை வந்து ரட்சிக்கும்படி அவர் வந்து உயிரோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் அவர் வந்து நம்மளுடைய பரிந்து பேசுகிற நபராய் காணப்படுகிறது எப்ராயர் ஏழு இருபத்தஞ்சு ரோமர் எட்டு முப்பத்தி நாலு அவர் நம்மளை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமும் வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்று எப்ராயர் நாலு பதிமூணில் போசமாக சொல்கிறது எப் நம்மளுடைய வேதனை அவர் தெரிந்த தெரிந்த தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு நபர் எப்ராயர் நான்கு பதினஞ்சு அவர் நம்மளுடைய வாழ்க்கை காட்டில் நம்ம நேரிடுகிற பிரச்சனை என்ன என்று சொல்லி அதன் அடிப்படையில் செயல்படுகிற ஒரு நபர் அவர் ஸ்தேஃபானை வந்து கல்லால் அடித்து கொள்ளும் பொழுது அவர் வந்து அங்கே நின்று உதவி செஞ்ச நபர் அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அவர் வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர் அப்போ சடவிகள் ஏழு ஐம்பத்தி அஞ்சு அது மட்டுமல்ல அவர் நம்மளுடைய தேட்டரிவாளனா வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று யோவான் ரெண்டு ரெண்டில் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் வந்து சீஷர்கள் இடத்துல சொன்னார் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் யோவான் பதினாலு ஒன்றிலிருந்து மூணு வரைக்கும் அவர் என்ன தெரியுமா பிதாவாகிய தேவன் அவரை தன்னுடைய பிள்ளைகளை வந்து சேர்க்கும்படிக்கு எப்போ அனுப்பும் என்று சொல்லி எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபர் எப்ராயர் பத்து பதிமூணு ஏசு கிறிஸ்து எல்லா நபரிடத்திலையும் வந்து இன்றைக்கு வந்து அவர் சொல்கிறது அவர் அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர் உயிரோடல் நபர் அவர் வந்து தங்களுடைய ஜனத்தை வந்து பாதுகாத்து அரவணைத்து அவரை நேர்வழிக்கு நடத்துகிற ஒரு நபர் என்று அவரை வந்து அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர் என்று நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஏழாவது வசனத்தில் அவருடைய செய்தியானது வாக்த உள்ளது நீங்கள் வந்து என்ன தெரியுமா அந்த தூதன் சொன்னது அந்த செய்தி வந்து வாக்தத்தம் உள்ளது யூ ஷல் நீங்கள் வந்து மறுபடியும் அவரை பார்க்க போகிறோம் என்று சொல்லி அவ இந்த தூதன் வந்து அவருடைய செய்தியை இந்த பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு கடைசியாக அவரை நினைவூட்டின ஒரு காரியம் தெரியுமா கர்த்தர் கொடுத்த வாக்தத்த இதுதான் காரணம் என்ன தெரியுமா மறுபடியும் நீங்கள் என்னை பார்க்க போகிறீர்கள் என்று அவர் சொன்ன அந்த வாக்தத்தம் அப்போது இந்த காரியம் வந்து அவருடைய ஹிரதயத்தை வந்து உற்சாகப்படுத்தினது என்று நான் நம்புகிறேன் அவர் இந்த காலை வேளையில் அவருடைய சடலத்தை வந்து சரி பண்ணும்படிக்கு அதை வந்து அது அதனுடைய சடங்குகள் பூர்த்தி பூர்த்தியாக்கும்படிக்கு நிறைவேற்றும்படிக்கு அவர் வந்துவிட்டார் அவர் உயிரோடு இல்லை அவர் செத்து போனார் என்ற நிலைமையில் அவர் வந்து ரொம்ப துக்கத்தோடு அன்னைக்கு கடந்து வந்தார் அவர் வந்து என்ன தெரியுமா ஒரு வார்த்தத்தம் அவருக்கு கொடுத்துட்டு போனது என்ன அவர் வந்து அவருடைய உயிருள்ள முகத்தை பார்க்க போகிறது அவருடைய அந்த உற்சாகத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அவருடைய ஆச்சரியம் அவருடைய முகத்தில் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள் பிரியமானவர்களே அவருக்கு ஒன்றுமே செய்ய வேண்டிய ஒன்றும் நிகழ நிகழ்வில்லை நாம் வந்து உயர்த்திருந்த கருத்தரை நம்ம பார்க்காவிட்டாலும் அவருடைய வார்த்தத்தம் நம்மோடு கூட இருக்குது என்று பெரிய ஒரு ஆறுதலான ஒரு சமாதானமான செய்தி அவர் நம்ம கொடுத்துருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அங்கே கலீல தேசத்தால் மகிமையோடு நாம் அவரை பார்க்க போகிறது அதனால் நாம் வந்து அவரை முகாமுகமாக பார்க்க போகிறது மத்திய வாகனத்தில் அவர் வரும்பொழுது ஒன்று தசமணிக்க நாலு பதினாறுலேருந்து பதினேழு வரைக்கும் அவரே எப்படி தெரியுமா அவர் மகிமையிலே திரும்பி வருவதை நாம் பார்ப்போம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினொன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அவ அதனால இந்த உலகத்தில் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் அவர் ஆளுகை செய்வது நாம் பார்க்கப் போகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்போது பதினஞ்சில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது அதனால் அவரை முகாமுகமான பார்க்கும் பொழுது அவர் வந்து பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிமையோடு நான் வந்து பார்க்க போகிறது என்று தான் உங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பாபி கிருபையால் ரசிக்கப்பட்ட ஒரு பாபி என்ற முறையில் நான் அவரை முகாமுகமாய் பார்க்க போகிறது நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் என்ன தெரியுமா அந்த பெரிய விலை அவர் கொடுத்தது கல்வாறு சில விலை நமக்காக கொடுத்த அந்த பெரிய விலையை கொடுத்து நமக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம புரிந்து கொள்ளும் வெளிப்படுத்தின விசேஷம் அஞ்சு ஆறு யோவான் இருபது இருபத்தஞ்சு அவர் இப்போவுமே தேவ ஆட்டுக்குட்டி அறுக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது என்று தான் உண்மை ஆனால் அவர் எல்லா காலத்திலும் அவருடைய சரீரத்தில் வந்து நம்மளோட அன்பினுடைய அடையாளங்கள் அந்த சரீரத்தில் நமது நித்தியத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அதுதான் பெரிய ஒரு காரியம் பரலோகம் வந்து மிக ஆச்சரியமான ஒன்று நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அதுதான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது அதனால் இன்றைக்கு காலையில் இந்த தூதன் சொன்ன அந்த பெரிய செய்தி பயப்படாதே எல்லாருக்கும் சமாதானம் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உயிரோடு பார்க்க போகிறது கல்லறையில் தேட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் உயர்த்தெழுந்தார் என்ற அந்த பெரிய செய்தி தான் இன்றைக்கும் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லா மனிதகுலத்துக்கும் எடுத்து சொல்லுகிறார் அந்த செய்தி அந்த தூதன் கொடுத்த செய்தி அதுதான் வந்து என் தூதர்கள் கொடுத்த செய்தியில் முக்கியமான ஒரு செய்தி தான் ஏசு கிறிஸ்து உயர்த்திருந்தார் உங்களுக்கு எப்படி இந்த கர்த்தரை வந்து நீங்கள் அறிந்து புரிந்த நபர்களோ அவரே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நபர்களோ என்ற கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும் இன்றைக்கும் அவர் வந்து உயிரோடு ஆத்மாக்களை வந்து ரசி ரசித்து கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கும் வந்து ஹயங்களை வந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் வந்து அவரை வந்து இந்த அவருடைய ஊழியக்காரரை வந்து நிரப்பிக் கொண்டிருக்கிறார் எப்படி எப்படி சாத்தியமாகும் அவர் வந்து உயிரோடு இருக்கிறதுனால அந்த தூதன் சொன்ன காரியம் உண்மையானதுனாலே அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை ஆனால் வந்தன தெரியுமா நீங்கள் அவரை பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு காலையில் வந்து ஏசு கிறிஸ்துவ உயர்த்தி கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து புரிந்த நபர்களோ அவர் உங்களுடைய கர்த்தரோ அவர் உங்களுடைய மீட்பரோ இன்றைக்கு காலையில உங்களுக்காக அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ரெண்டை வாருங்கள் கர்த்தருடைய பெருசு உள்ள நாமத்துக்கு மய்மையானதாக